வணக்கம். இது பரதி ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுராக் குமாரவிடம் சிக்கிய ஊழல் கோப்புகள், கலக்கத்தில் அரசியல்வாதிகள். இலங்கை ஆசிரியர் தொழிற்சங்க உறுப்பினரின் வீட்டுக்கு தீ வைப்பு. தமிழர் தலைநகரில் கை கால்கள் கட்டப்பட்டு கடலிலிருந்து ஆணின் சடலம் மீட்பு. கோட்டாபய ஆயுதங்களை தூக்காமல் பொறுமை காத்தது ஏன்? காலம் கடந்து வெளிவரும் தகவல். சுமந்திரனின் கருத்தால் வெடித்தது சர்ச்சை, கைவிரித்த ஸ்ரீதரன் மாவை. ஸ்ரீலங்கா ராணுவ அதிகாரியின் சட்டவிரோத செயல், சுற்றி வளைத்து பிடித்த காவல்துறை. கட்டுநாயக்காவில் பயங்கர விபத்து. ஜாலில் இளைஞன் மீது வாள்வெட்டு தாக்குதல், வெட்டிய கையை எடுத்து சென்ற கும்பல். இனி தொடர்வன விரிவான செய்திகள். பாரியளவிலான மோசடி மற்றும் ஊழல் தொடர்பான தகவல் அடங்கிய பல புதிய கோப்புகள் தமக்கு கிடைத்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுராக் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அதிபர் ரணில் முதல் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரை மோசடி மற்றும் ஊழல் கோப்புகளில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாகவும், ஆனால் அவர்களில் பெரும்பாலானோர் இந்த கோப்புகள் தம்மிடம் கிடைத்தமை தொடர்பில் அதிர்ச்சி அடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். மோசடி மற்றும் ஊழல் மற்றும் பெரிய அளவிலான ஊழல்கள் தொடர்பான கோப்புகள் தொடர்பாக தேசிய மக்கள் சக்தியின் அரசின் கீழ் சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். மதுரங்குழி தொடுவாய் பிரதேசத்தில் உள்ள இலங்கை ஆசிரியர் தொழிற்சங்க உறுப்பினர் ஒருவரின் வீடு மற்றும் அவரின் சொத்துக்களுக்கு தீ வைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்களை கைது செய்யுமாறு கோரி இன்று மதுரங்குழி தொடுவாய் பிரதான வீதி மக்கள் மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரங்குழி தொடுவா பகுதியில் இயங்கி வரும் செமன் தொழிற்சாலை காரணமாக தமது பிரதேசத்தில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர். இந்த நிலையிலேயே இலங்கை ஆசிரியர் தொழிற்சங்க உறுப்பினரின் வாகனம் உள்ளிட்ட சொத்துக்கள் சில காடையர் குழுவினரால் தீ வைத்து எரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை ஆசிரியர் தொழிற்சங்க உறுப்பினரின் வீடு மற்றும் அவரின் சொத்துக்களுக்கு தீ வைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் 6 சந்தேக நபர்கள் மதுரங்குழி போலீசாரால் கைது செய்யப்பட்டதை அடுத்து ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டது. திருகோணமலை மோதூர் காவல்துறை பிரிவில் உள்ள மோதூர் பஹ்ரியா நகர் கலப்பு கடலில் உயிரிழந்து மிதந்த நிலையில் இன்று திங்கட்கிழமை சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக மோதூர் காவல்துறையினர் தெரிவித்தனர். இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்ட மோதூர் பஹ்ரியா நகரைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தந்தையான அப்துல் ஹமீது ரம்ப்ரீஸ் என்பவரே தெரிய வந்துள்ளது. சடலமாக மீட்கப்பட்டவரின் கை கால்கள் கயிறுகளால் கட்டப்பட்டு வயிற்றில் மண்மூடையும் கட்டப்பட்டுள்ளது. இதனால் சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மோதூர் காவல்துறையினர் முன்னெடுத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசாங்கம் வீழ்ச்சியடைந்தாலும் நாடு சீர்குலைவதற்கு அனுமதிக்க முடியாது என்பதாலேயே 69 லட்சம் மக்களின் ஆணை இருந்தும் அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷ தோட்டாக்கள் ஆயுதங்களால் போராட்டத்தை ஒடுக்கவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் புதிய தேசிய அமைப்பாளரும் ஹம்பாந்தோட்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். ஒரு அரசாங்கம் கவிழ்ந்தால் அதனை மீட்டுவிடலாம், ஆனால் ஆட்சி கவிழ்ந்தால் அதிலிருந்து மீள்வது கடினம். அதனால்தான் கோட்டாபய ராஜபக்ஷ போராட்டத்தை ஆயுதங்களால் அடக்கவில்லை. அண்மையில் மத்தள விமான நிலையம் தனிமைப்படுத்தப்பட்ட போது நாம் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தோம். இதேபோன்று துறைமுகம் அமைக்கப்பட்டமை தங்களுடைய சொந்த உடைமை மாற்றத்திற்காக அல்ல, அதிவேக நெடுஞ்சாலை உணவை கொண்டு செல்வதற்காக அமைக்கப்படவில்லை, முகப்புத்தகத்தில் படங்களை போடுவதற்காக நாங்கள் தாமரை கோபுரத்தை அமைக்கவில்லை, நாட்டின் அபிவிருத்தியை முன்னிலைப்படுத்தியே எமது அரசாங்கத்தின் கீழ் இவற்றை ஆரம்பித்ததாகவும் அவர் தெரிவித்தார்.
ஸ்ரீலங்காவில் இந்த வருடத்தின் இறுதி காலாண்டில் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படும் அரசு தலைவர் தேர்தலை மையப்படுத்திய தென்னிலங்கை கட்சிகளின் வியூகங்கள் ஆரம்பித்துள்ள நிலையில் இந்த வாரம் ஜேவிபி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி யாழ்ப்பாணத்தில் முக்கிய சந்திப்புகளை நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இரண்டு கட்சிகளுக்கும் இடையிலான சந்திப்பு அடுத்த வாரம் இடம்பெறவுள்ளதாக சுமந்திரனால் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையிலேயே ஐபிசி தமிழுக்கு இந்த விடயத்தை இருவரும் பகிரங்கப்படுத்தியுள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் கொழும்பில் உள்ளதாகவும் அவருடன் தாம் கலந்துரையாடல்களை நடத்தவில்லை எனவும் அவர்கள் கூறியுள்ளனர். எனவே தேசிய மக்கள் சக்தியுடனான கலந்துரையாடல்கள் தொடர்பான மேலதிக விவரங்கள் தமக்கு தெரியாது என அவர்கள் கூறியுள்ளனர். விற்பனைக்கு தயாராக வைத்திருந்த 4 இரத்தின கற்களுடன் ஓய்வு பெற்ற ஸ்ரீலங்கா இராணுவ அதிகாரி ஒருவர் பேருவழி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தர்கா நகரில் வசிக்கும் 50 வயதுடைய ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டவராவார். குறித்த 4 இரத்தின கற்களையும் 2 கோடி ரூபாவிற்கு விற்பனை செய்ய சந்தேக நபர் திட்டமிட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கிடைத்த தகவலுக்கமைய மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேகத்திற்குரிய ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி களத்துறை நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்படவுள்ளார். ராகம பேரளந்த தேவாலயத்திற்கு அருகில் உள்ள தொடருந்து கடவையில் பாரவூர்தி ஒன்று மோதியதில் பயங்கர விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் காயமடைந்த பாரவூர்தியின் சாரதி மற்றும் உதவியாளர் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தில் அருகில் இருந்த மரக்கறி விற்பனை நிலையம் பலத்த சேதமடைந்ததுடன் அதன் உரிமையாளர் அதனை பூட்டிவிட்டு சென்றதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து தொடர்பில் தொடருந்து இயந்திரம் சேதமடைந்துள்ளதாக பாரவூர்திக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை ராகம காவல்துறையினர் ஆரம்பித்துள்ளனர். ஜாழ்ப்பாணம் வடமராட்சி தம்பசிட்டி வட்டுவன் பகுதியில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் மீது வாள்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. குறித்த சம்பவமானது நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, நேற்றிரவு வாள்களுடன் சென்ற குழு ஒன்று பருத்தித்துறை தம்பசிட்டி வட்டுவன் பகுதியில் உள்ள நபர் ஒருவர் மீது வாளால் வெட்டி தாக்கியுள்ளனர். மேலும் வாள்வெட்டுக்கு இலக்கான நபர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை ஜாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பகுதியில் கடந்த 11ஆம் தேதி இளைஞர் ஒருவர் மீது வாள்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டு உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது.